அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லதங்காளோட கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அர்ச்சனாபுரம் அப்படிங்கிறது ஒரு கிராமங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் பத்திராயிருப்பு அருகில் இருக்குங்க. இந்த பகுதியில் மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, ஏராளமான வாழை மரம், பாக்கு மரம், தேக்கு மரம் போன்ற பொய்க்காத வளமான பூமியாகவே இருக்குங்க. அர்ச்சனாபுரம் அப்படிங்கிறது நல்லதங்காள் பிறந்த ஊராகவே இருக்குது. நல்லதங்காளினோட தந்தை ராமலிங்க ராஜா, தாயார் இந்திராணி, அண்ணன் நல்லதம்பி. நல்லதங்காள் சின்ன பெண்ணாக இருந்தபோது தாயும் தந்தையும் இறந்து விட்டாங்களாம். நல்லதம்பி தான் தங்கச்சியை ரொம்பவே செல்லமாக வளர்த்து வந்தாங்களாம். மானா மதுரை ராஜா காசிராஜனுக்கு நல்லதங்காளை கட்டி கொடுத்தாங்களாம். கல்யாணம் ஆகும்போது நல்லதங்காளுக்கு 7 வயதாம். காசிராஜன் நல்லதங்காளுக்கு நிறைய பரிசு பணமும் கொடுத்தாராம். சித்திரை மாதம் கல்யாணம் நடந்ததாம். அது ரொம்பவே செல்வமான கல்யாணமாகவே சொல்லப்பட்டு வருதுங்க. பனை மரம் பிளந்து பந்தக்கால் நட்டார்களாம். தென்னை மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்களாம். நல்ல தம்பி தங்கச்சிக்கு நிறைய சீதனங்களும் கொடுத்தாங்களாம். வேலி நிறைய வெள்ளாடுகள், பட்டி நிறைய பால்மாடுகள், மோர்க்கடைய முக்காளி போன்ற பல வகையான சீதனங்களை நிறைய இருக்குங்க. அதை சொல்லிக்கிட்டே போகலாமாம். கல்யாணம் முடிந்தது, விருந்து சாப்பாடும் முடிந்ததாம். நல்லதங்காளும் காசிராஜனும் மானாமதுரைக்கு புறப்பட்டாங்களாம். நல்லதங்காளுக்கு அண்ணனை பிரிய மனமே இல்லையாம். அழுது புரண்டு அழுதுகிட்டே இருந்தாங்களாம். ஒரு வழியாக நல்லதம்பி தன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்னாங்களாம். பிறகு நல்லதங்காள் மானாமதுரைக்கு புறப்பட்டு சென்று விட்டாங்களாம். நல்லதம்பிக்கு ஒரு மனைவியும் இருக்குதாம். அவளோட பெயர் அப்படின்னா மூலி அலங்காரியாம். அவள் ரொம்பவே கொடுமக்காரியாம். நல்லதங்காள் போன பிறகு நல்லதங்காளை பார்க்க நல்லதம்பி ஒரு தடவை கூட மானாமதுரைக்கு போகவே இல்லையாம். அதற்கு காரணம் யாரு அப்படின்னா அந்த மூலி அலங்காரி தான். நல்லதங்காளுக்கு 7 குழந்தைகள் பிறந்ததாம். பிள்ளை குட்டிகளுடன் அவள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாளாம். ஆனால் இதெல்லாம் கொஞ்ச காலந்தாங்க. மானாமதுரையில் 12 வருடமாக நல்ல மழையே இல்லையாங்க. வயல்களில் விளைச்சலும் இல்லை. மக்கள் பசியால் பட்டினியால் ரொம்பவே தவித்தார்களாம். மக்கள் பஞ்சத்தில் செத்தார்களாம். நல்லதங்காள் வீட்டையும் பஞ்சம் விடவில்லை. தாலி தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லதங்காள் விற்றுவிட்டாளாம். குத்தும் உலக்கை, கூடை, முரம் கூட விற்றுவிட்டாளாம். எல்லாம் விற்றும் பஞ்சம் தீரவே இல்லையாம். குழந்தைகள் ரொம்பவே பசியால் துடித்து கொண்டிருந்ததாம். நல்லதங்காள் யோசித்து யோசித்து பார்த்தாளாம். இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தால் பிள்ளைகள் பசியால் செத்து போகும் என்று ரொம்பவே பயந்தாளாம். பிறகு ஒரு முடிவை எடுத்தாளாம். அண்ணன் வீட்டுக்கு பிள்ளைகளுடன் கொஞ்ச நாள் போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாளாம். காசிராஜனிடம் தன் முடிவையும் சொன்னாளாம். காசிராஜன் நல்லதங்காள் சொன்ன முடிவை ஒப்புக்கொள்ளவே இல்லையாம். அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள். கெட்டு நொந்து போனால் கிளைகளிலும் சேர்க்க மாட்டார்கள். கை கொட்டி சிரிப்பார்கள். நீ போக வேண்டாம். கஷ்டம் வருவது சகஜம்தாம். நாம் பிடித்து நிற்க வேண்டும். சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகொடித்து வயிற்று பிழைப்போமடி என்று காசிராஜன் தன் நல்லதங்காளிடம் பலவாறு சொன்னாங்களாம். காசிராஜன் சொன்னதை நல்லதங்காள் கேட்கவே இல்லையாம். இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது என்று நினைத்தாளாம். சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொட காலமோ, குங்குமம் தொட்ட கையால் நான் கூலி வேலை செய்ய காலமோ என்று சொல்லி நல்லதங்காள் ரொம்பவே அழுதாளாம். இதற்கு மேல் நல்லதங்காளை சமாதானப்படுத்த முடியாது என்று காசிராஜன் தெரிந்து கொண்டானாம். சரி, போய் வா, பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கொள் என்று சொல்லி வழி அனுப்பியும் வைத்தாங்களாம். நல்லதங்காள் பிள்ளைகளை பாசத்தோடு அழைத்தாளாம். வாருங்கள் பிள்ளைகளே, உங்கள் மாமன் வீட்டுக்கு போவோம். அங்கே தின்பதற்கு தேங்காய் கிடைக்கும், மாங்காய் கிடைக்கும், ஓடி விளையாட மான் கிடைக்கும் என்று சொல்லி பிள்ளைகளை அழைத்தாங்களாம். பிள்ளைகளும் ஆசையாகவே புறப்பட்டதாம். நல்லதங்காளும் பிள்ளைகளும் மானாமதுரையில் இருந்து அர்ச்சனாபுரத்துக்கு புறப்பட்டு வந்தார்களாம். காடு மலைகளையெல்லாம் தாண்டி வந்தார்களாம். நல்லதங்காள் வீட்டு நிலைமைகளை நல்லதம்பியிடம் சொல்லி அழுதாளாம். நல்லதம்பி அவனை தேற்றி, சரி தங்கச்சி, நம் வீட்டுக்கு போ. தெற்கு மொழியில் தேங்காய் குவிந்திருக்கும், வடக்கு மொழியில் மாங்காய் குவிந்திருக்கும், காட்டு யானை வாசலில் கட்டியிருக்கும், காராம் பசுவும் உண்டு. போ தங்கச்சி, போ, போய் பிள்ளைகளுடன் பசியாறி இரு என்று நல்லதம்பி சொன்னானாம். நல்லதங்காள் அண்ணன் இல்லாத வீட்டுக்கு போக ரொம்பவே தயங்கினாங்களாம்.
அண்ணா நீயும் கூட வா என்று அண்ணனை கூப்பிட்டாளாம். அம்மா நல்லதங்கால் நீ முதலில் போ, உன் அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகளையும் நன்றாக கவனித்துக் கொள்வாய், நான் பின்னால் வருகிறேன், சீக்கிரம் வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடன் விளையாட புள்ளிமான் கொண்டு வருகிறேன் என்று சமாதானப்படுத்தி வழி அனுப்பினாங்களாம். நல்லதங்கால் அண்ணன் வீட்டுக்கு அரைமனதுடனே புறப்பட்டாங்களாம். அப்போது மூலியலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாளாம். நல்லதங்காலும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீட்டை வருவதை பார்த்து விட்டாளாம். வேகமாக இருந்து தன் வீட்டு கதவையும் அடித்து விட்டாளாம். சோற்று பானையை ஒழித்து வைத்தாளாம். பழந்துணி ஒன்றை உடுத்தி கொண்டாளாம். முகத்தில் பத்து போட்டு மூலையில் படுத்து கொண்டாளாம். நல்லதங்கால் வந்தால் அண்ணி அண்ணி என்று ஆசையாக கூப்பிட்டு கதவை தட்டினாளாம். கதவு திறக்கவில்லையாம். பிறகு சிறிது நேரம் கழித்து கதவுகளும் திறந்ததாம். பிள்ளைகள் உள்ளே ஓடினார்களாம். சுற்றி சுற்றி வந்தார்களாம். ஒரு பண்டமும் இல்லையாம். மூலி அலங்காரி படுத்திருந்த இடத்தில் தேங்காயும் மாங்காயும் குவிந்து கிடந்ததாம். ஓடி சென்று ஒரு பிள்ளை தேங்காயை எடுத்து, தாவி சென்று ஒரு பிள்ளை மாங்காயை கடித்ததும் மூலி அலங்காரி விட்டென்று எழுந்தாளாம். மாங்காயை பறித்து போட்டாளாம். ஆயிரம் அழுகள் மாங்காயில் ஒன்று எடுத்து கொடுத்தாளாம். தேங்காயை பறித்து போட்டால் ஆயிரம் தேங்காயில் அழுகல் தேங்காயை ஒன்று எடுத்து கொடுத்தாளாம். அதனை பார்த்து நல்லதங்கால் ரொம்பவே மனம் வருந்தினாளாம். அண்ணி என் மக்களின் பசியை ஆத்துங்க என்று கெஞ்சினாளாம். ஒரு வழியாக கஞ்சியை கொதித்ததாம். ஆனால் பிள்ளைகள் கஞ்சியை குடிக்கப் போகும் நேரத்தில் மூலி அலங்காரி வந்தாளாம். பானையை தட்டிவிட்டு பானையும் முடிந்ததாம். கூழ் வழிந்து ஓடியதாம். பிள்ளைகள் அதை வலித்து குடித்தார்களாம். நல்லதங்கால் இந்த காட்சியை பார்க்க சகிக்கவே இல்லையாம். இனியும் அவமானப்பட வேண்டாம், செத்துவிடலாம் என்று முடிவெடுத்தாளாம். பிள்ளைகளை கூப்பிட்டு தெருவில் இறங்கினாலாம். வீதியில் நடந்தாளாம். அவளை பார்த்தவர்கள் பரிதாபப்பட்டார்களாம். சாப்பிடுவதற்கு தங்கள் வீட்டுக்கு அழைத்தாங்களாம். அதனையெல்லாம் மறுத்துவிட்டு காட்டு வழியே பிள்ளைகளை கூட்டி போனாளாம். பாலும் கிணறும் தேடி போனாளாம். அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் என்று ஆவாரம் செடிகளை ஒடித்து போட்டுக்கொண்டே போனாளாம். நல்லதங்காலும் பிள்ளைகளும் நெடுந்தூரம் வந்துவிட்டார்களாம். ஒரு கிணறும் காணோம். அப்போது சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்களாம். அவர்களை பார்த்து நல்லதங்கால் கேட்டாளாம். தண்ணீர் தாகம் அப்பா, தண்ணீர் குடிக்கணும், பாலும் கிணறு இருந்தால் பார்த்து சொல்லும் அப்பா என்று கேட்டாளாம். ஒரு சிறுவன் ஓடி சென்று ஆழமுள்ள பால் கிணற்றை காட்டினானாம். நல்லதங்கால் பிள்ளைகளோடு அங்கு போனாள். கணவன் கண்ணில் படுமாறு தாலியை கழற்றி கிணற்றுப்படியில் வைத்தாளாம். அண்ணன் கண்ணில் படுமாறு பாலூட்டும் சங்கை கிணற்றில் மேட்டில் வைத்தாளாம். அண்ணி கொடுத்த அழுகல் தேங்காயை ஓர் இடத்தில் வைத்தாளாம். ஒவ்வொரு பிள்ளையாய் கிணற்றில் தூக்கி போட்டாளாம். ஒவ்வொரு பிள்ளையும் பயந்து பயந்து அம்மாவின் காலை கட்டி கொண்டதாம். காலை கட்டிய பிள்ளையை பிடித்து இழுத்து கிணற்றில் போட்டாளாம். இப்படி ஆறு பிள்ளைகளும் போய்விட்டாங்களாம். மூத்த பிள்ளை நல்லதங்காலுக்கு பிடிபடாமல் ஓடினானாம். என்னை மட்டும் கொல்லாதே, என்னை பெற்ற மாதாவே என்று கெஞ்சினானாம். தப்பி பிழைத்து அம்மா நான் தகப்பன் பேர் சொல்லுவேன், ஓடி பிழைத்து அம்மா நான் உனது பேர் சொல்லுவேன் என்று தப்பி ஓடினானாம். ஓடிய பிள்ளையை நல்லதங்கால் ஆட்டு இடையர்களை வைத்து பிடிக்க சொன்னாள். இடையர்களுக்கு விஷயம் தெரியாது, தாய்க்கு அடங்காத தருதலை பிள்ளை என்று நினைத்து அவனை பிடித்து கொண்டு வந்து நல்லதங்காலிடம் விட்டு போய்விட்டார்களாம். நல்லதங்கால் கதறி அழுத மூத்த மகனையும் பிடித்து கிணற்றுக்குள் போட்டாளாம். பிறகு தானும் குதித்தாளாம். நல்லதங்காலும் ஏழு பிள்ளைகளும் இறந்து மிதந்தார்களாம். நல்லதங்காலுக்கு 16 அடி கூந்தல். அவள் கூந்தல் கிணறு புறவும் பறந்து விரிந்ததாம். பிள்ளைகளும் தெரியவில்லையாம். கிணற்று தண்ணீரும் தெரியவில்லையாம். நல்லதங்காலின் கூந்தல் மட்டுமே கிணறு பூராவும் தெரிந்ததாம். நல்லதங்கால் குடும்பம் இப்படி பட்டினியால் செத்து முடிந்தது. நல்லதங்கால் புறப்பட்டு வந்த சில நாட்களிலேயே மானாமதுரையில் நல்ல மழையும் பெய்ததாம். பயிர்கள் திகிடுமுகிடாக விளைந்ததாம். நாடு செழிப்பும் அடைந்ததாம். காசிராஜன் தன் மனைவி நல்லதங்காலையும் தன் பிள்ளைகளையும் அழைப்பதற்காக புறப்பட்டு வந்தானாம். நல்லதம்பி வேட்டை முடித்து வீட்டிற்கு வந்தாங்களாம். தங்கச்சியை காணவில்லை, தங்கச்சி பிள்ளைகளையும் காணவில்லை அப்படின்னு ரொம்பவே பதறி போனாங்களாம். மூலி அலங்காரியை பார்த்து என் தங்கச்சியையும் தங்கச்சி பிள்ளைகளையும் எங்கே என்று கேட்டானாம். மூலி அலங்காரி கூசாமல் பொய் சொன்னாளாம். சீரக சம்பா சோறு ஆக்கி போட்டேன், 10 வகை காய்கறிகளையும் வைத்தேன், சாப்பிட்டு போனாங்க என்று போய் சொல்லிவிட்டாளாம். நல்ல தம்பி இதையெல்லாம் நம்பவே இல்லையாம். பக்கத்து வீடுகளில் போய் கேட்டானாம். அவர்கள் நடந்தது நடந்தபடியே சொல்லிவிட்டார்களாம். பிள்ளைகளை பட்டினி போட்டதையும் சொல்லிவிட்டார்களாம். அவ்வளவுதான், நல்ல தம்பிக்கு மீசை துடித்தது, கண்ணும் சிவந்ததாம். பக்க சதையெல்லாம் பம்பரம் போல் ஆடியதாம். தங்கையை தேடி காட்டு வழியே போனானாம்.
நல்லத்தங்கால் ஒடித்து போட்ட ஆவாரம் செடிகள் வழிகாட்டியதாம். நல்லத்தம்பி பாலும் கிணற்றில் பக்கம் வந்தாங்களாம். உள்ளே எட்டி பார்த்தானாம். ஐயையோ, தங்கையும் பிள்ளைகளும் செத்து மிதந்தார்கள். நல்லத்தம்பி ஓங்காரமிட்டு அழுந்தாங்களாம். தங்கச்சி தங்கச்சி என்று தரையில் புரண்டு அழுந்தாங்களாம். அம்மா அம்மா என்று அடித்து புரண்டும் அழுந்தாங்களாம். இப்படி அவன் அழுது புரண்டு கொண்டிருந்த போது காசிராஜனும் அங்கே வந்துவிட்டாங்களாம். பிள்ளைகளையும் மனைவியையும் பிணமாக பார்த்தான். மனைவியை கட்டி கொண்டு கதறி கதறி அழுந்தாங்களாம். நல்லத்தங்காளையும் பிள்ளைகளையும் வெளியே எடுத்து தகனம் செய்தார்களாம். நல்லத்தம்பி தன் மனைவி மூலி அலங்காரியை பழிவாங்க நினைத்தாங்களாம். அவளை மட்டுமல்ல, அவள் குலத்தையை பழிவாங்க ஏற்பாடு செய்தானாம். தன் மகனுக்கு உடனடியாக திருமணம் ஏற்பாடும் செய்தானாம். மூலி அலங்காரியின் உறவினர்கள் உட்காரும் இடத்தில் இடிப்பந்தல் போட்டானாம். இடிப்பந்தலை தட்டிவிட்டு எல்லோரையும் கொன்றாங்களாம். மூலி அலங்காரியையும் அரிவாளால் வெட்டி கொன்றாங்களாம். பிறகு நல்லத்தம்பி ஈட்டில் பாய்ந்து தன் உயிரையும் விட்டாங்களாம். அதேபோல் காசிராஜனும் ஈட்டில் பாய்ந்து தன் உயிரை விட்டாங்களாம். இவ்வாறு இரண்டு குடும்பங்களுமே பூண்டோடு அழிந்தது. இதற்கு அடிப்படை காரணம் வறுமை ஒரு பக்கம், மூலி அலங்காரியின் கொடுமை மறுபக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினியும் கொடியது. அதைவிட கொடியது மனித தன்மையற்ற செயலாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.